வெல்கம் டு தமிழ் கியூ கிரைம் நியூஸ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இளம் பெண்ணுக்கு போதை ஏற்றி உல்லாசம் அனுபவித்தது மட்டும் இல்லாமல் விபச்சாரம் செய்ய வைத்து பணம் சம்பாதித்த இளைஞன். வாங்க என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சம்பவம் இலங்கையில் இருக்கக்கூடிய நாவல் பிட்டியா அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க அதே கல்லூரியில் படிக்க இன்னொரு மாணவனையும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் என்பதால் அடிக்கடி வெளியே சுற்றிட்டு வந்திருக்காங்க. பார்க்கு, பீச்சு, சினிமா இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் ஒன்றா சுற்றிட்டு வந்திருக்காங்க. இந்த மாணவனுக்கு வெளியூர் என்பதால் அவனுக்கு ஹாஸ்டல்லையும் இடம் கிடைக்காத காரணத்தினால வெளியே வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு வச்சுருக்காரு. இந்த மாணவனுக்கு வந்து பீர் குடிக்கும் பழக்கம் இருக்குது. இவங்க வீட்டில் எப்போவுமே வந்து ஸ்டாக்காக பீர் வச்சுருப்பான். ஒரு நாள் இந்த மாணவியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் தன்னுடைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போனான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாணவி இவன் வச்சிருந்த பீரை பார்த்துட்டு, உனக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த மாணவன், ஆமாம், நான் இந்த அப்பப்போ இந்த மாதிரியான பீர்லாம் சாப்பிடுவேன், பீர் வந்து ஹெல்த்தி, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு மாணவி, பொய் சொல்லாத, எனக்கு இது வந்து ஆல்கஹால் தானே அப்படின்னு சொல்லியிருக்கா. இல்லை இல்லை, இது வந்து ஹெல்த்தியான ட்ரிங்க்கு, நான் அதுவும் கம்மியாக தான் சாப்பிட்டேன், கம்மியாக சாப்பிட்டா இது ஹெல்த்தி, அதிகமாக சாப்பிட்டா தான் இது வந்து போதை, நீ வேணால் இதை சாப்பிட்டு பாரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பெண்ணும் சரி கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி பீரை கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. கொஞ்சமாக சாப்பிட்டதுனே அந்த பொண்ணுக்கு போதை ஏறிச்சு. போதை ஏறினவுடனே அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியல. அந்த சமயத்தில் தான் இவன் அந்த டைமை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து அந்த பெண்ணை வந்து உல்லாசம் அனுபவிக்கிறதையும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த பொண்ணையும் வந்து உல்லாசமாக அனுபவிச்சான். அந்த பொண்ணுக்கு போதை தெரிஞ்ச பிறகு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு அந்த பையனுடைய சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கா. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக தான் இவ்வளோ நாள் காத்து கிடந்தேன், கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பண்ணதை நான் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட காட்டியிருக்கான். நீ எனக்கு டெய்லி எனக்கு வேணும், நீ அப்பப்போ என்னை நினைக்கும் போதெல்லாம் நீ என் வீட்டுக்கு வரணும், நான் உன்னை அனுபவிக்கணும், நீ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒத்துழைக்கலனா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே நான் ஃபேஸ்புக்கு எல்லாமே நான் போட்டுருவேன் அப்படின்னு அந்த பெண்ணை மறட்ட ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் செஞ்சிடாதடா அப்படின்னு கதறி அழுதுருக்கா. நான் வந்து நல்ல குடும்பத்தோட பெண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே தெரிஞ்சுனா என் குடும்பத்தில் அத்தனை பேருமே தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துருவோம், இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, நான் இப்போ இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்கான். அதே மாதிரி அவன் கூப்பிடும் போதெல்லாம் அந்த பெண்ணு வந்துக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு கட்டத்தில் இவனுக்கு வந்து பணம் தேவைப்பட்டிருக்கு. இவனுக்கு பணம் தேவைப்பட்டதால் இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்க போயிருக்கான். இவன் பணம் கேட்குற நேரத்தில் அவனுக்கு ஒரு புரோக்கர் கால் பண்ணி, இந்த மாதிரியான ஒரு பொண்ணு இருக்குது, இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அது பக்கத்தில் இருந்த இவனு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் புரோக்கர் சொன்ன ரேட்டை விட நான் கம்மியாக உங்களுக்கு வந்து ரேட்டு தரேன், எனக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் பணம் கொடுக்குறவரும் சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஃபோன் பண்ணி, நீ இந்த மாதிரி இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இந்த மாதிரி விபச்சாரத்துலேயும் அவளை ஈடுபட வச்சான். அவள் எவ்வளோ வேணா வேணாம் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் அவளை மிரட்டி, நான் இந்த வீடியோவை தான் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவளை விபச்சாரமும் செய்ய வச்சான். இந்த மாதிரியே அவனுக்கு அப்பப்போதெல்லாம் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவளுக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டி இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டு, வழக்கமாக இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் பகலில் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் நைட்டு அவனுக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அதுவும் காசு அதிகமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் இவளை கட்டாயப்படுத்தி, நீ கண்டிப்பாக வரணும், இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ கண்டிப்பாக வரணும்னு மிரட்டி அவளை வர வச்சு அவனோட உல்லாசமாக இருக்க வச்சான். வீட்டில் இருந்த பெண்ணை காணுன்னு வீட்டில் உள்ளவங்களாம் பதறி போயிட்டாங்க. பெண் எங்கே போனான்னு தெரியல, அவ்வளோ யார் கூடயே ஓடி போயிட்டாலும் என்ன இந்த பெண்ணை வந்து தேட ஆரம்பித்தாங்க. மறுநாள் காலையில் இந்த பெண் வந்து வீடு திரும்பும்போது இவளை கூப்பிட்டு கேட்க, அவன் எங்கே போனேன் எங்கே போனேன்னு அவங்கள அடிச்சு மிரட்டி கேட்டதுனே நடந்த சம்பவத்தை எல்லாமே அந்த பெற்றோரோட சொன்னாங்க. நான் இந்த மாதிரி என் காலேஜில் படித்தவனோட இந்த மாதிரி நடந்துச்சு, இவன் என்னுடைய வீடியோலாம் எடுத்து வச்சு என்னை மிரட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பையனர்கிட்ட நடந்த சம்பவத்தையும் நடந்த சம்பவத்தை எல்லாமே விவரமாக சொல்லி அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. பட் இந்த நியூஸில் அந்த பையனுடைய பேர், இந்த பெண்ணுடைய பேர் எந்த விவரமும் கொடுக்கல. ஆனால் சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. மேலும் இது போன்ற கிரைம் நியூஸ்லாம் நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.